வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி ரவை உப்புமா. முதல்ல பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு கடையில் கொடுத்து ரவையாக உடச்சி எடுத்துக்கணும். இப்படி ரவையாக உடைச்சதை மாவு சல்லடையில் போட்டு இப்படி சலித்து எடுத்தோன்னா மாவு தனியாக ரவை தனியாக வந்துடும். பாருங்கள், ரவை தனியாக மாவு தனியாக வந்துடுச்சு. இந்த மாவை பல ரெசிபிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை வறுத்தெடுத்து ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோம்னா தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ரவை உப்புமா. அரிசி ரவை உப்புமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 300 கிராம் அரிசி ரவை, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/10 முந்திரி டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கோணுங்க. தாளிப்பதற்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சிறிதளவு, ஆயில், உப்பு தேவையான அளவு. அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் விடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட்டான ஆயிலில் கடுகு போடணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண விடணும். கருவேப்பில கொத்தமல்லி தழை போடணும். கட் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இனி தண்ணி விடணும். தண்ணி 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் விடணும். ஒரு டம்ளர் அரிசி ரவை எடுத்துக்கிட்டால் 2 டம்ளர் தண்ணி விடணும். தண்ணி நல்லா ஹீட் ஆகணும். இதில் தேவையான அளவு உப்பு போடணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அரிசி ரவையை கொட்டி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம்.
ரவை வறுபட்டுருச்சு. இனி இதை எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இனி வறுத்த அரிசி ரவையை கொட்டி கிளறிடலாம். ரவையை கொட்டினதையும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை கிளறணும். இதை மூடி சிம்மில் கொஞ்சம் வேக விடணும். ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். அதில் ஆயில் விடணும். ஆயில் ஹீட் ஆனதையும் அதில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலோடு எடுத்துக்கணும். இந்த ஆயில உப்மாவில் விடணும். சுவையான அரிசி ரவை உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க. இதை தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார் இது எதோட வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.